நேத்து ஆளையே காணோம். நேத்து படத்துக்கு ஒண்ணு போயிருந்தேன் சுமையா. என்ன படத்துக்கு போனேன்? அதான் குத்துன்னு இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்க. குத்துன்னா எனக்கு தெரிஞ்சது ரம்யா நடிச்சாங்களே அந்த படம் தானே. நீ இன்னும் பொல்லாதவன் கூட டான்ஸ் ஆடின ரம்யாவும் மறக்கல போல. இது வேற குத்து. வேற குத்தா? புரியலையே. அதான் நம்ம இருட்டு அறையில முரட்டு குத்து. இருட்டு அறையில் முரட்டு குத்தா? படமே டைட்டிலே ஒரு மாதிரி இருக்கேடா. இதுதான் டைட்டிலா? இது டைட்டில் இப்படி இருக்கிறது இருக்கட்டும். இந்த டைட்டில பார்த்து ஒரு நடிகை இந்த படத்துல நடிக்க மாட்டேன்னு ஓடியே போயிட்டாங்களாம். நடிகை நடிக்க மாட்டேன்னு ஓடிட்டாங்களா? சரி, இந்த கான்ட்ரவர்சிலாம் அப்புறமா நம்ம கேட்கலாம். படத்தோட கதை என்ன? படம் பேரு தான் இப்படி இருக்கே தவிர படத்துல டைரக்டர் நல்ல மெசேஜ் எல்லாம் வச்சிருக்காரு. அப்படியா? அப்படி என்ன மெசேஜ் கொடுத்துக்கிறாரு? தன் கையே தனக்கு உதவி, சொந்த கையில் சொர்க்கம் காணுங்கள்லாம் சொல்லியிருக்காரு. என்னடா இது, அபச்சாரமா இருக்கு. நீ அபச்சாரமா நினைக்காத சுமையா. இளைஞர்கள் வந்து சொந்த கையால முன்னேறணும்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஓ சூப்பர், நல்ல விஷயம் தான் சொல்லியிருக்காரு நம்ம டைரக்டர். சரி, இந்த படத்துல கௌதம் கார்த்திக் நடிச்சிருக்காரோ ஹீரோவா? கௌதம் கார்த்திக் தான் ஹீரோவா நடிச்சிருக்காரு. பாவம், அவரும் இந்திரஜித் கடல்னு நல்ல படம்லாம் நடிச்சிட்டு இருந்தாரு. சரி, அப்புறம் அப்புறம் என்ன, அரார மகாதேவியே நம்ம நல்லா ஓட வச்சிட்டோம். அதோட அவரு இதுதான் நமக்கு செட் ஆகும்னு ஃபிக்ஸ் ஆயிட்டாரு போல. ஓகே, அதனால இந்த படத்துலயே அவர் நடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டேன். ஆமா ஆமா ஆமா, த்ரிஷால நயன்தாரா, அதுக்கப்புறம் நீ சொன்ன மாதிரி இந்த படம், எல்லாமே ஒரே ஜானர்ல. அது இந்த மாதிரி படங்கள் தான் இப்ப மக்கள் வந்து விரும்பி பாக்குறாங்க. தியேட்டருக்கு வந்து மக்கள்னு சொல்லாத, இளைஞர்கள் விரும்பி பாக்குறாங்கன்னு சொல்ற. கரெக்டா? நம்மள மாதிரி இளைஞர்கள் தானே இப்ப மக்கள். சரி, இவ்வளவு சொல்லிட்ட, இப்ப இந்த படத்தை நான் என்னோட பேரண்ட்ஸோட போய் பார்க்க முடியுமா? நீ இந்த படத்தை பேரண்ட்ஸோட போய் பார்த்தேன்னு வச்சுக்கோ, உங்க அம்மா உன்ன மொத்தி எடுத்துருவாங்க, பாத்துக்கோ. ஐயோ, சரி ஓகே, அப்ப நான் தனியாவே போய் இந்த படத்தை பார்த்துட்டு வந்துடுறேன். இருட்டறையில் முரட்டு குத்து, ஓகே, டைட்டிலும் நம்ம ஏத்துக்கிட்டாச்சு. அண்ட் படத்தையும் தனித்தனியாவே போய் பாருங்க மக்களே. சரி, இந்த படத்தோட கதை தான் என்ன குரு? இந்த படத்துல கதைலாம் பெருசா ஒண்ணும் இல்ல சுமையா. இந்த படத்துல நாலு பேர் ஒரு வீட்டுக்குள்ள போறாங்க. அங்க ஒரு பேய்ட்ட மாட்டிக்கிறாங்க. பேய், கோஸ்ட். ஆமா, ஓகே. அந்த பேய் குடுக்கற குத்து தான் இருட்டறையில் முரட்டு குத்தா. இருட்டறையில் முரட்டு குத்து, நல்லா இருக்கே. சரி குரு, கௌதம் கார்த்திகோட ஆக்டிங் பத்தி நம்ம பேசணும். யாஷிகா ஆனந்த், அதாவது என்னோட ஃப்ரெண்ட் வேற, எப்படி நடிச்சிருக்காங்க படத்துல? ஃப்ரெண்ட் தானா யாஷிகா ஆனந்த்? யாஷிகா ஆனந்த் நடிப்பை பார்த்துட்டு தேர்ட் ரே ஈரமா இருக்கான். டேய், மரியாதையா ஓடி போயிடு, தேவையில்லாம் பேசாத. நீ இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகாது சுமையா. அவ்வளவு அழகுல அப்படியே ஜொல்லா ஊத்தி இருக்காங்களா இளைஞர்கள்லாம். யா, ஷி இஸ் வெரி பியூட்டிஃபுல்ல, அதனாலதான் மைட் பி வெரி பியூட்டிஃபுல். சரி இல்லைங்க இந்த பையன். ஓகே, இந்த பையன் மட்டும் இல்லை, இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் எல்லா இளைஞர்களும் இப்படிதான் இருப்பீங்களான்ட்டு எனக்கு தெரியல. இந்த படத்துல சாங்ஸ் எல்லாம் எப்படி வந்திருக்கு குரு? சாங்ஸா சுமையா முக்கியம்? படத்துல டபுள் மீனிங் இருக்குது. என்னமா இளைஞர்கள்லாம் குலுங்கி குலுங்கி சிரிச்சிருக்காங்க சுமையா. ஓகே, அந்த அளவு வந்து டைரக்டர் இந்த படத்துல ஒரு காமெடி கலந்த த்ரில்லர் சப்ஜெக்ட் வந்து கொடுத்திருக்காருன்னு சொல்ல வரியா குரு? இளைஞர்களை வர வைக்கிறதுக்காகவே டைரக்டர் இதுக்குன்னு ஸ்பெஷல் ட்ரைனிங் எடுத்திருக்காரு போல. அதாவது உலகத்துல படங்கள் எவ்வளவோ இருக்கு, நல்ல தரமான படங்களும் வந்து கொடுத்துருக்கலாம். பட் இந்த டைரக்டர் இருக்காரு பாத்தீங்களா, இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து இதுல கொடுத்துருக்கலாமோ அப்படின்றது எனக்கு தோணுது. இளைஞர் சமுதாயம் ரொம்ப முன்னேறதுக்கான படங்க இது. இந்த படத்தை கண்டிப்பா நீங்க போய் பார்க்கணும். பாருங்க, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல வந்து ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கிறாப்ல தம்பி. ஏன்னா அந்த அளவு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த படம். அதாவது நான் சொல்லணுங்க, பொதுவா வந்து எவ்வளவு படங்கள் நான் ரிவ்யூ பண்ணிருக்கேன், ஆனா இந்த படத்துக்கு குரு இந்த மாதிரியான ரிவ்யூ அபச்சாரமா நான் வந்து எங்கேயுமே நான் கேட்டதில்லை. அதனால நீயும் நல்லா வந்த ஒரு ஃபார்ம்ல இருக்க, நீ அப்படியே போயிடு, நான் இப்படி இறங்கி போயிடுறேன். ஓகேவா? பை பை.